கிறிஸ்தோக்கள் பிரிய மனவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் பவுல் தீமோ எழுதிய இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ரெண்டு தீமோ தேயு ஒன்று இரண்டு செகண்ட் திமத்தி ஒன் டூ பிரியமுள்ள குமாரனாகிய தீமோ எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அப்போஸ் நாய பவுல் வந்து கடிதங்கள் எழுதும்போது கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இறக்கமும் சமாதானமாகவும் உண்டாவதாக என்று சொல்லுவது ஒரு வழக்கமான ஒரு மொழியாக இருந்தாலும் ஆனா இது வழக்கமானதா இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம் ஏன்னா தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய திமுக எழுதுகிறாரு அப்ப என்ன சொல்லி எழுதுகிறாரு பிரியமுள்ள குமாரனாகிய எப்படி எனக்கு பிரியமுள்ள என்னுடைய மகனே என்று சொல்லக்கூடியதா தீமோதேவை அழைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இதை தீமோ தேய்க்கு முதலாவது எழுதுன நிறுவத்தில் ஒன்று தீமோ தேய் ஒன்று இரண்டில் பாருங்கள் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோ தேய்க்கு எழுதுகிறதாவது அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீ விசுவாசத்தில் உத்தம நீ என்னுடைய பிள்ளை தான் ஆனால் உன்னுடைய விசுவாசத்தில் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க ஒரு உத்தமனான ஒரு மகனாக இருக்கிறாய் என்று சொல்லக்கூடியதாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ரெண்டு முப்பத்தி ஐயூவில் ரெண்டாவது இடத்துல முதலாவது வசனம் பாருங்கள் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு அப்போ நமக்கு என்ன பார்க்குறோம் அதாவது ஒரு வழக்கமாக ஒரு கடிதம் எழுதுபோது இல்லை அது அவருடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியது ஒரு உண்மையான ஒரு காரியத்தை அவர் சொல்லக்கூடியவர் அதாவது தன்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரு வாஞ்ச அந்த இருதயத்தில் உள்ள ஒரு பாசத்தை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இதை தீத்துக்கு எழுதும்போது தீத்து முதலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் எப்படி அவர் வந்து ஆண்டவரை குறிச்சி சொன்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் அதை நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய பிள்ளை உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதாவது கத்தராகியை இயேசு கிறிஸ்து மூலமாய் வரக்கூடிய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உனக்கு உண்டாகணும் ஆனால் நான் உனக்கு எழுதுகிறது என்னன்னா முதல்ல நீ என்னுடைய பிரியமுள்ள குமாரன் நான் உன் பேரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா நம்ம க இயேசு ஏசுகிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு நீ என்னுடைய எனக்கு பிரியமுள்ள குமாரன் இவர் என் பிரிய என் நேசகுமாரன் என்று அங்கேருந்து அழைக்கிறத பார்க்குறோம் அதே போல் வேத வசனத்தில் ஆவிக்குரிய மகனை எப்படி சொல்கிறாரு என் பிரியமுள்ள குமாரனாகிய தீமத்தைவே உனக்கு கத்தராய கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய கிருபையும் இரக்கம் என்பது உன்னுடைய பழைய காலத்துக்கும் சமாதானம் என்பது எப்பொழுதும் நீ தேவனோடு இசைந்து வாழ்வதற்கும் உண்டாவதாக என்று சொல்வதாக சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது நம்ம எல்லாருக்குமே நல்ல கவனிய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளை வேண்டும் என்னன்னே இப்படி சொல்கிறீங்க நானே இப்போ தான் தட்டு தடுமாறி பைபிள் இருக்கேன் இப்போ தான் உங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டு நான் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஆமாங்க இருக்கலாம் நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மாதம் தான் ஐந் வைங்களேன் இல்லை ஒரு வருஷம் ஆயின்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஆனால் இது வரைக்கும் தெரியாத ஒருத்தர போய் சொல்லலாமே ஏசு கிறிஸ்து இன்னைக்கு தான் புதுசாக பிறந்த ஒருத்தரை கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே இல்லை நீங்கள் வந்து ஒரு போ ஆண்டவர் அறியாத ஒரு மக்களை பிடிச்சி அவங்கள வந்து ஆவிக்குரிய முறையில் அவங்கள வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையா மாற்றி அவங்கள உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கலாமே ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா அண்ணே நான் பார்க்குறேன் பவுல் திமுத்தி எப்படி ஒரு சொந்த பிள்ளையை போல் எடுத்து வழி நடத்தினாரோ எங்கள் அப்படி நடத்த மாட்டேங்கிறாருனே இல்லை எங்கள் ஊழியக்காரர் இப்படி நடத்த மாட்டேங்கிறார்னே கவலைப்படாதீங்க அதாவது அவங்க நடத்துகிறாங்க நடத்தலைங்கிறத பற்றி நம்ம உட்காந்து குற்றம் சொல்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கிறேன் ஆனால் நீங்கள் எப்படி வாழணுங்கிறது தான் மொதல் முக்கியம் அப்ப நீங்க வந்து ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு மகனா இருந்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு ஒரு ஒரு ஆவிக்குரிய மகனை வைத்திருக்கிறீங்களா ஒரு ஆவிக்குரிய மகனாக ஒருத்தரை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை சொல்லி கொடுக்குறவங்களா நான் இப்படி இருந்தேன் இப்படி மாறினேன் நான் இதை செஞ்சேன் அதே போல் நீயும் கற்றுக்கொண்டு செய் என்று சொல்லக்கூடியதான் எப்படி ஒரு மாம்ச பிரகாரமாக உங்கள் பிள்ளைக்கு வந்து எப்படி சாப்பிட்றது எப்படி படிக்கிறது எப்படி நடக்கிறதுன்னு எல்லாவற்றையும் பயிற்றுவிக்கிறீங்களோ அதே போல் ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளைய நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லைன்னா நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு அவர்கள் மேல் பாசம் செலுத்தி அவர்களை தேவனுக்குள் வழி நடத்துவீங்களா ஆண்டவரே இது வந்து அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆம் தகப்பனே இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி அப்போசனாய் பவுளுக்கு தீமோத்தையை ஒரு ஆவிக்குரிய மகனாய் இருந்தாரோ அதே போல இவர்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று அவர்களை ஆம் ஆண்டவரே உமக்கென்று வாழ் வாழ்த்தக்கூடியவர்களாய் உமக்கென்று வளர்க்கக்கூடியவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்